வெறும் 10 நாள்ல உங்களோட உடல் எடை இயற்கையான வழியில அதிகரிக்கணுமா? நம்ம இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை நீங்க சாப்பிட்டாலே போதுங்க. தேங்காய் பாலோட நம்ம இப்ப சொல்ல போற 2 பொருளை சேர்த்து சாப்பிட்டாலே போதும் உங்களோட உடல் எடை அதிகரிக்கும். நான் நல்லதான் சத்தான உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனா என்னோட உடல் எடை அதிகரிக்கவே மாட்டேங்குன்னு சொல்லி சில பேர் சொல்லி புலம்புறத நம்ம பார்த்திருப்போம். வெறும் 10 நாள்ல உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து ஆச்சரியப்படுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் தான் நம்ம சொல்ல போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வெறும் 10 நாள்ல பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் வந்து நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பட் எதுவுமே வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காது. அப்படிப்பட்டவங்க நம்ம சொல்ற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன செய்யணும்னா, தேங்காய் பால் 1 டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கோங்க, நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கோங்க, எள்ளு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் செவ்வாய் பழம் வந்து 2 எடுத்துக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எள்ள வந்து வறுத்துக்குங்க. அதாவது அடுப்புல வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சு அதுல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கக்கூடிய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ள வந்து போட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பொடியாக வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த பொடியாக அரைச்சு வச்சதை ஒரு மூடி போட்ட கண்ணாடி பாத்திரத்துல வச்சு நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. காத்து போகாத அளவுக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல 1 டம்ளர் அளவிற்கு தேங்காய் பால், அதுல வந்து 1 ஸ்பூன் அளவிற்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்து அதை நல்லா வந்து மிக்ஸ் வந்து பண்ணிங்க, நல்லா வந்து கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல எள்ளு பொடி, அந்த எள்ளு பொடியில இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு பொடியா அந்த தேங்காய் பால் சர்க்கரை கலந்தது இருக்குல்ல அந்த மிக்சிங் அதுல வந்து போட்டு நல்லா வந்து கலந்துருங்க. ஸோ எள்ளு பொடி அதுல சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறம் இதை குடிக்க வேண்டியதாங்க. அதாவது 1 கிளாஸ் பால்ல 1 டீஸ்பூன் அளவிற்கு நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவிற்கு எள்ளு பொடியை போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அந்த பாலை குடிக்க வேண்டியதான். இந்த பால் குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல 2 செவ்வாழைப்பழம், அந்த செவ்வாழைப்பழத்தை சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி காலையில வெறும் வயிற்றுல தொடர்ந்து வந்து நீங்க செஞ்சுட்டு வர்றதன் மூலமா உங்களோட உடல் எடை 10 நாள்லயே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கிற நீங்க வந்து பார்க்கலாங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட உடல் எடையை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு உங்களோட உடல் எடையை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட உடல் எடையை அதிகரிச்சிருக்கிறத நீங்களே உணர முடியுங்க. இது இயற்கையான வழிமுறை, ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை, அதிகமா காசும் செலவாகாது, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாத ஒரு மெத்தட். சோ அதனால இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.